Hi guys, welcome to my channel YouTube Vinod. நான் உங்கள் வினோத். இந்த வீடியோல AS23 ரம்மி ஆப்ல வந்து ரம்மி எப்படி விளையாடலாம் அப்படின தான் பார்க்கலாம். இந்த ஆப்ல என்னென்ன ஃபியூச்சர்லாம் வந்து நம்ம இருக்கு அப்படினு வந்து செக் பண்ணலாம். நம்ம நிறைய ரம்மி ஆப் பத்தி நிறைய போட்டுறோம். இந்த ஆப் பத்தி நம்ம எதுவும் போடல. இந்த ஆப்ல இப்போதான் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். ரெஜிஸ்டர் பண்ணனே பாத்தீங்கன்னா எனக்கு 50 ரூபாய் வந்து கேஷ்பேக் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 50 ரூபாய் வச்சே நம்ம வந்து இந்த கேஷ் கேம் வந்து இந்த ஆப்போட லிங்க் பாத்தீங்கன்னா கீழ கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படினா உங்க அக்கவுண்ட்ல 50 ரூபாய் வந்து ஆட் ஆகும். இந்த ஆப் மூலமா நீங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படினு எக்கானது கொண்டு நினைக்காதீங்க. இது வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் மட்டும் விளையாடலாம். இந்த 50 ரூபாய் எவ்வளவு நம்ம ஜெயிக்க முடியுமோ அவ்வளவு ஜெயிச்சுக்கலாம். ஒருவேளை 50 ரூபாய் நீங்க விட்டீங்க அப்படினா அதோட வந்து வெளியே வந்துருங்க. எப்பயாச்சும் மறுபடியும் தேவை அப்படின்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னு விளையாடிடலாம். ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் கேமாக மட்டும் வந்து பயன்படுத்துங்க. இதில் வந்து பணம் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக வந்து விளையாடாதீங்க. ஏன்னா ரம்மி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு அடிக்ட் ஆகிடுவாங்க விளையாட சொல்ல. அதனால தான் சொல்கிறேன் தயவுசெய்து வந்து இந்த மாதிரி வந்து அடிக்ட் ஆகாதீங்க. சரி, இப்போது இந்த ஆப்பில் என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ரம்மி அப்படின்னு வந்து ஒரு பிளேயர் இருக்குது, ஒரு போர்டு இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் டூ அப்படின்னு ஒரு இருக்குது, ரெண்டு பேர் அண்டு என்ட்ரி பார்த்தீங்கன்னா 5 பேர், 5 ரூபாயில் இருந்து இருக்குது. அதுக்கடுத்தது பெஸ்ட் ஆஃப் கிராண்ட் அப்படின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 6 பிளேயர் அண்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பெஸ்ட் ப்ரைவேட் டேபிள் அப்படின்னு இருக்குது. இந்த ப்ரைவேட் டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஆட் பண்ணி இதில் வந்து AS23 வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூடயே வந்து இந்த கேமை வந்து விளையாடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் 3 அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் வந்து விளையாடலாம். அதுக்கடுத்து என்ட்ரி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து இருக்குது. அடுத்தது பெஸ்ட் ஆஃப் 3 கிராண்ட் அப்படி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 6 பிளேயர். அப்புறம் 101 பூல் ரம்மி இருக்குது, இது வந்து 6 பிளேயரில் இருக்குது. அப்புறம் பூல் ரம்மி இருக்குது. இந்த ரம்மி பார்த்தீங்கன்னா 6 பிளேயர் கூட என்ட்ரி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் இருக்குது. கன் ஷாட் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6 பிளேயர் கூட நம்ம வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் 2 அதை மட்டும் வந்து விளையாடி காட்டலாம். ஏன்னா அப்போ தான் வந்து சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். 6 பேர் கூட விளையாடணும் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து நான் 2 பேருக்கு உள்ள விளையாடி இதில் என்ன மாதிரியான ஃபியூச்சர்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து என்ட்ரி அமௌண்ட் பார்த்திங்கன்னா 5 ரூபாயில் இருக்குது. 5 ரூபாய் வச்சு வந்து இங்கே ப்ளே நோ இருக்குல்ல அதை வந்து அப்படியே வந்து கொடுத்துடலாம். எஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து 5 ரூபாய் வந்து பே பண்ணியாச்சு. இப்போது கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 14 செகண்ட் இருக்குது. பெஸ்ட் ஆஃப் 2 அப்படின்னா அதாவது டீல் ரம்மி அப்படி சொல்லுவாங்கள்ல, பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக ஜெயிக்கணும், அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க. அதுதான் நினைக்கிறேன் பெஸ்ட் ஆஃப் 2. சரி, கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து கார்டு போட போகிறாங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது, கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ஷார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜோக்கர் பார்த்தீங்கன்னா ஏசு, இந்த மாதிரி ஜோக்கர் வந்ததுன்னா நமக்கு என்ன ஜோக்கர் வரும்னா ஏசு. ஏசு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 ஏசு இருக்குது, ரெண்டுமே வந்து ஜோக்கர். இந்த ஜோக்கரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே குரூப்பில் வந்துடும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன விளையாட போகிறோம், 9 எடுக்கலாம்னு பார்த்தா டைமண்ட் 9 நமக்கு தேவையில்லை. அதனால் நம்ம வந்து கட்டுக்கு போயிடலாம். கட்டுக்கு போயிட்டு கிளிக் பண்ணால் நமக்கு என்ன வருது, கே வருது. ஸோ கே நமக்கு தேவையில்லை. இந்த 8 வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா டைமண்ட் 9 போட்டார், அதனால் நம்ம டைமண்ட் 8 வந்து நம்ம ரிலீஸ் பண்ணால் அவருக்கு வந்து யூஸ் ஆகாது. அதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். எந்த கார்டுமே நமக்கு ரம்மியே செட் ஆகலை. இப்போ அவர் போடணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அச்சக 80 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு போயிடும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ரம்மி கூட இல்லை, 5 போட்டிருக்காரு. 5 நமக்கு தேவையேன்னு பார்த்தா 5 நமக்கு தேவைப்படாது. ஏன்னா 4 கார்டு வராது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் ஒன்று வந்திருக்கு. இந்த ஜோக்கரை நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த டைமண்ட் கேவ் வந்து போடலாம், இல்லை இந்த கியூ வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது வேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கே இருக்குல்ல, கேவில் வந்து டைமண்ட் குயின் அண்ட் டைமண்ட் கிளவர் குயின் வந்தாலும் ஒரு ரம்மி வந்து நமக்கு சேரும். அதனால தான் நம்ம வந்து இந்த கே வந்து போடாத இருக்கோம். இப்போ வந்து கட்டுக்கு போயிடலாம். கட்டுக்கு போயிட்டால் என்ன வருது பார்த்தீங்கன்னா 9 வருது. 9 நமக்கு தேவையில்லை, இந்த கியூன்னு வந்து போட்டுடலாம். இப்போது நமக்கு வந்து ரொம்ப வெரி டேஞ்சரஸில் இருக்கும். ஒரு இது கூட இல்லை. ஒன்று 13-7 வரணும், இல்லை 13-10 வரணும். அது எதுவுமே வரல. 13 ஜாக்கி வந்திருக்கு. ஜாக்கி நமக்கு தேவைப்படாது, அதனால் கட்டுக்கு போயிடலாம்.
மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் வருது. ஜோக்கரு நமக்கு வந்து இப்போது 9 வந்து போட்டுடலாம். ஜோக்கர் பார்த்தீங்கன்னா 4 ஜோக்கர் வந்து வந்திருக்கு. இது எல்லாமே வந்து தேவையில்லாத கார்டெலாம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே குரூப்னு இருக்கும், குரூப்பை வந்து கொடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்தால் இந்த குயின் வரும், டைமண்ட் குயின் வரணும். ஐயோ 8 வந்திருக்கு. எல்லாம் சென்ட்ரு கார்டு வரா மாதிரி தான் வருது. சென்ட்ரு கார்டு வந்ததுன்னா நமக்கு வந்து ரம்மி வந்து செட் ஆகாது, அதனால் கட்டுக்கு போகலாம். கட்டுக்கு போனாலும் 8 தான் வருது. ஐயோ என்ன பண்ணுறது, 8 வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஒரு குயின் வந்து டைமண்ட் குயின்னு இல்லை கிளவர் குயின் வந்தால் கூட நமக்கு வந்து கேம் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கும். எதுவுமே வரல, நம்ம வின் பண்ணுவோம். கிளவர் குயின் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோக்கர் வச்சு தான் அதை ரம்மி செட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிளவர் குயினை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே டைமண்ட் கே இருக்குல்ல, அந்த டைமண்ட் கே வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரம்மி வந்து செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 8 9 இருக்குல்ல, 8 9 கூட ஒரு ஜோக்கர் எடுத்து வைங்க. ஜோக்கர் எடுத்து வச்சிங்கன்னா இப்போ ஜாக்கி எடுத்துக்கலாம். ஜாக்கி எடுத்து இங்கே 4th கார்டு செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 6 வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஜோக்கர் இருக்குது, ஆனால் எதுவுமே வந்து செட் ஆகலை. 2 இப்போ இது எல்லாமே பாயிண்ட்டு தான். 4 2 அண்ட் 3 இது எல்லாமே வந்து பாயிண்ட்டாக தான் வரும். ஆனால் 2 ஜோக்கர் இருக்குது, ஒரு 4 எடுத்து வச்சுக்கலாம். இங்கே என்ன போட்டிருக்காங்க, டைமண்ட் குயின். டைமண்ட் குயின் நமக்கு தேவைப்படாது, அதனால கார்டுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 வந்திருக்கு, 7 நமக்கு தேவைப்படாது, அதனால் 7 வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த 4 வைத்து இந்த 2 ஜோக்கர் கூட வந்து வச்சிடலாம். இப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்று செய்யலாம். இப்போது இந்த ஜாக்கியை வந்து எடுத்துக்கலாம். ஜாக்கியை எடுத்துகிட்டு இந்த 4 வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த 4 ரிலீஸ் பண்ணலாம். இந்த ஜாக்கி இங்கே 8 ஜாக்கி இங்கே ஒரு ஜோக்கர் ஒன்று இருக்குல்ல, இது மூணுத்தையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே குரூப்பில் வந்து சேர்ந்துடும். இப்போ ஜோக்கர் மட்டும் தனியாக இருக்குது. இப்போ 7 இருக்குல்ல, 7 வந்து எடுத்துக்கோங்க. 7 எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 7 8 9 இப்போ 2 ஜோக்கர் தனியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த 2 வந்து ஒரு 2 வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். 8 2 தனியாக இருக்குது, 8 2. இப்போ இந்த 3 எடுத்து இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2 பாயிண்ட் மட்டும்தான். ஓகேவா, இப்போ வெறும் 2 பாயிண்டில் தான் நமக்கு இருக்கும். இப்போ மறுபடியும் வந்து 8 7 போட்டிருக்காரு, நமக்கு தேவையில்லை. மறுபடியும் வந்து நம்ம கட்டுக்கு போயிடலாம். கட்டுக்கு போயிட்டால் ஜாக்கி வந்துச்சு. இப்போ ஜாக்கி வந்தோன்னே இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போனோம்னா, இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஹேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், வந்துடல இந்த இடத்துல வந்து சென்ட் பண்ணிடுங்க. இங்கே எஸ் அப்படின்னு இருக்கும், எஸ்ஸை வந்து கொடுத்துருங்க. இப்போ இது போல் வந்து ஆப்ஷன் வரும். இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே சென்ட் கார்டு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போது மறுபடியும் வந்து சென்ட் கார்டு அது இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ அந்த 9 பாயிண்டை நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் இன்னொரு கேம் வந்து, அதாவது பெஸ்ட் ஆஃப் 2 இன்னொரு கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 பாயிண்ட் 6 பாயிண்ட், அதாவது 9 பாயிண்ட் 9 பாயிண்ட் கொடுத்தா திருப்பி இன்னொரு கேம் வரும். நம்ம வந்து 8 பாயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜெயிச்சிடும். ஓகேவா, இப்போ வந்து ஜோக்கர் பார்த்தீங்கன்னா 6 6 பார்த்தீங்கன்னா ரம்மி கூட வந்திருக்கு, நமக்கு செட் ஆகலை. மறுபடியும் வந்து கட்டுக்கு போயிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் தான் கொடுக்கணும், இது 8 பாயிண்ட் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரம்மி தான் இருக்குது, ஒரு ஜோக்கர் கூட இல்லை. நம்ம வந்து 8 பாயிண்ட் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். என்ன பண்ணலாம், அதுக்கு இந்த 8 வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே வந்து ஒரு ஏஸ் வந்தால் நமக்கு வந்து ரம்மி செய்கிறோம். ஒரு ஏஸ் வந்துன்னா சூப்பர் ஆட்டம் இது. ஒரு ஏஸ் வரட்டும், இல்லை இங்கே 8 குயின் இங்கே கிளவர் குயின் அப்படி வந்தால் கூட நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஜோக்கர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா 10 வந்திருக்கு, 10 நமக்கு தேவையில்லை. 10 வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே 7 இருக்குது பார்த்தீங்களா, 7 வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா 6 வந்து வரப்போகிறது இல்லை, 5 6 அப்படின்னு வராது. அதனால் வந்து ஏன்னா ஜோக்கர் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம 7 வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த 10 பார்த்தீங்கன்னா 3 10 வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். 8 கே போட்டிருக்காங்க, 8 கே நமக்கு தேவைப்படாது. நம்ம வந்து ஒரு ஏஸா இல்லை 6 இப்போ வந்து ஒரு குயின் வந்து வந்திருக்கு, இந்த குயினை வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த 10 இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைமண்ட் 10 நம்ம வந்து தேவைப்படாது, அதனால் அந்த டைமண்ட் 10 வந்து போட்டுடலாம். இந்த 6 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 6 தூக்கி இங்கே போட்டுடலாம்,
10 அதாவது 10 11 12 Q-க்கு பதிலா நம்ம வந்து அந்த ஜோக்கர் வந்து வெச்சிரோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ்னா 1 5 2 5 3 5 வந்து குரூப்ல வந்து சேர்த்துறோம். அதே மாதிரி இப்போ பாத்தீங்க எஸ் வந்து போட்டுருக்காரு. எஸ் வந்து எடுத்துக்கலாம். எஸ் எடுத்துட்டு இப்போ இங்க 4 தேவைப்படாது. அந்த 4 வந்து போட்டுறலாம். இப்போ 1 2 3 இந்த குரூப் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க வெறும் 2 பாயிண்ட் தான் நமக்கு. இப்போ பாத்தீங்க அவர் வந்து கிளவ எக்ஸ்பர்ட் கே வந்து போட்டுருக்காரு. அந்த கே நமக்கு தேவைப்படாது. அதனால நம்ம வந்து கட்டுக்கு போயிடலாம். இப்போ கட்டுக்கு போயிட்டாலும் நமக்கு என்ன வந்து 2 தான் வந்திருக்குது. அந்த 2 வந்து அப்படியே வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கரு இல்லை ஆர்டின் குயினு இல்லை கிளவர் கே இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நம்ம வந்து வின் பண்ணிடலாம். இப்போது வந்து ஒரு ஜோக்கர் ஒன்று வருதா பாருங்கள். ஜாக்கி தான் வந்திருக்கு. ஜாக்கி நமக்கு தேவையில்லை. அதனால் நம்ம ஜாக்கி வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து அவர் வின் பண்ணால் கூட நம்ம தான் வின்னு. ஏன்னா நம்ம வந்து 2 பாயிண்ட் தான் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் நமக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காரு. 7 நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணினா நமக்கு வந்து ஒரு ஜோக்கர் ஒன்று வந்துச்சு. அந்த ஜோக்கரை தனியாக கூட வச்சுக்கலாம் இல்லை இது கூட சேர்த்து வச்சுட்டு. இப்போ இந்த ரெண்டை என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே கிளிக் ஹேர் இருக்குல்ல அங்கே வந்து கிளிக் பண்ணிவிடு. இங்கே எஸ் வந்து கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் கார்டு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இங்கே மறுபடியும் வந்து சென்ட் கார்டு கொடுத்துருங்க. இப்போது நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். அவரோட பாயிண்ட் வந்து பார்க்கலாம். 67 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 5 ரூபா வந்து வின் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வந்து நம்ம பேக் வந்துடலாம். நம்ம வந்து 5 ரூபாயில் வந்து அதாவது 1 ரூபா 50 காசு அவங்க எடுத்துக்காங்க. மீதி பார்த்தீங்கன்னா 3 ரூபா 50 காசு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்களா கேஷ் 53 ரூபா 50 காசு. 5 ரூபா வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. மீதி வந்து 3 ரூபா 50 காசு மட்டும் நமக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. இவ்வளோ தான். இப்படி தான் வந்து விளையாடணும். ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. 6 பேர் கூட விளையாடினாலும் இதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். ஓகே, இது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து விளையாடாதீங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.